ஹாய் சிவா, உங்களை பற்றி சொல்லுங்கள். ஹாய், என்னோடய பேர் சிவராமகிருஷ்ணன். நான் ப்ரெசன்ட்லி யூனிவர்சிட்டி ஆஃப் படவாவில் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு இருக்கேன். இந்தியாவில் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் ஜெனரல் அக்ரிகல்ச்சரில் படிச்சுட்டு இப்போ இங்கே மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். ஏன் அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் சூஸ் பண்ணீங்க? கியூரியாசிட்டியில் கேட்குறேன். இன்னரண்டாக அக்ரிகல்ச்சர் மேலே பேஷன் அதாவது இருந்துச்சா? ஆக்சுவலி அக்ரிகல்ச்சர் தான் எனக்கு சின்ன வயசுலேருந்து சரியான இன்ட்ரெஸ்ட்டு. அக்ரிகல்ச்சர் இஸ் அ ஃபியூச்சர், ஸோ ஐ பிலீவ் இன் த ஃபியூச்சர், ஸோ அக்ரிகல்ச்சர். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனால தான் கொஞ்சமாச்சும் மழை வீது பற்ற வச்சிடறையா? என்ன மனுஷன், இந்தியா விட்டு அவுட் சைடில் அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுல ஏதாவது உங்களுக்கு கஷ்டம் இருக்கா? அக்ரிகல்ச்சர் தான் நம்மளுடைய பேக் போன் அப்படின்ற மாதிரி ஸ்கூல்லேருந்து படிச்சுட்டு வரோம். ஸோ இட்டாலியன்லேயே நமக்கு ஞாபகம் வர்றது வந்து ஆலிவும் ஒயின் மட்டும்தான். அதை தாண்டி இங்கே அக்ரிகல்ச்சர் எப்படி இருக்குது, பட் அந்த கோர்சஸும் பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக நமக்கு இந்தியாவில் படிக்கிறத விட இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். நம்ம இந்தியாவில் மாஸ்டர்ஸ் அக்ரிகல்ச்சர் படிச்சிங்கன்னா சாயில் சயின்ஸ், க்ராப் மேனேஜ்மெண்ட், என்டமாலஜி, அது மாதிரி ஒரு சர்டைன் மேக்ஸிமம் செவன் டென் டிபார்ட்மெண்ட்ல பிரிச்சுருவாங்க. பட் இங்கே அந்த 7-10 டிபார்ட்மெண்ட்லேயே டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் லைக் கிளைமேட்டிக் சேஞ்ச் அக்ரிகல்ச்சர், ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர், சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர், மோரோவர் எல்லா கண்ட்ரிலுமே லைக் ஆம்ஸ்டர்டம் யூனிவர்சிட்டி, வேக்னிகன் யூனிவர்சிட்டி, டென்மார்க், இப்போ நான் படிச்சுட்டு யூனிவர்சிட்டி எல்லாமே ஃப்யூச்சர் லைக் சப் கேட்டகரிஸ். அது நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு இப்போ நீங்கள் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சரில் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் உங்களுக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கும் அந்த அதை பற்றி படி மாஸ்டர் படிக்கிறதுக்கு, பிஹெச்டி படிக்கிறதுக்கு. இட்டாலியன் அக்ரிகல்ச்சர் பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக எல்லாருமே இட்டாலியன் அக்ரிகல்ச்சர்னால் ஆலிவ்ஸ் ஒயின்ஸ்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. பட் நிறையா அவங்கள்ட்ட மெடிட்டேரியன் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், வீட், பார்லி, அவங்களும் நம்மள மாதிரி தான் நம்ம ரைஸை டிபெண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி அவங்க மேக்ஸிமம் வீட், பார்லியை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க ஃபார் பாஸ்தா, ஸ்பகேட்டி. ஸோ இட்ஸ் அ டிப்பிக்கல் மைண்ட் செட். நம்ம நினைக்கிற மாதிரி ஒயின் அண்ட் ஆலிவ்ஸ் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண எக்கனாமியில், இதுவும் ப்ராட் எக்கனாமி ஃபார் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், எவ்ரி திங். இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ண அப்புறம் நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம், அதை நீங்கள் வந்து தமிழ்நாடு அப்ளை பண்ணணும், ஏன்னா உங்கள் பேக்ரவுண்ட் அக்ரிகல்ச்சர் இருக்கிறதுனால தமிழ்நாடு அப்ளை பண்ணணும்னு நினச்ச ஏதோ ஒரு விஷயம் இருக்கா? மெயின்லி இங்கே எல்லாருமே லார்ஜ் ஸ்கேல் ஃபார்மர்ஸ் தான். நம்ம ஊர் ஃபார்மர்ஸ் மாதிரி 1 ஏக்கர் 2 ஏக்கர் அந்த மாதிரி வச்சுருக்கிறது இல்லை. ஸோ இங்கே லார்ஜ் ஃபார்முங்கிறதுனால மேக்ஸிமம் டெக்னாலஜி நம்பி தான் இருக்காங்க. ஸோ மேபி டெக்னாலஜிக்கல் இம்ப்ளிமேஷன் நம்ம பண்ணலாம், அப்புறம் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் அதை பற்றி நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஊரில் இது பண்ணலாம். ஸோ அது மாதிரி அதுவும் இல்லாமல் மேக்ஸிமம் இட்டாலியன்ஸ் எல்லாருமே அவங்க கண்ட்ரியில் இருக்க ப்ராடக்ட்டு தான் இது விரும்புவாங்க. ஸோ மேட் இன் இட்டாலின்னு அந்த நீங்கள் வாங்குகிற ப்ராடக்டில் பிக்சர் இருந்தால் தான் அவங்க ஒரு நம்பிக்கையோடு போய் எடுப்பாங்க. ஸோ இட்டாலியன் தேர் செல்ஃப் சஃபிஷியன்ட், தே ஃபோக்கஸ் ஆன் செல்ஃப் சஃபிஷியன்ட். நீங்கள் ஏதாவது ஸ்காலர்ஷிப்பில் இருக்கீங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டியில் என்னென்ன ஸ்காலர்ஷிப் இருக்குது, இட்டாலியில் இன் ஜென்ரலாக ஸ்காலர்ஷிப் என்ன இருக்குது? ஸோ ஆக்சுவலாக எங்களோட யூனிவர்சிட்டியில் வந்து யூனிவர்சிட்டி எக்ஸலன்ஸ் ஸ்காலர்ஷிப், டிபார்ட்மெண்டல் ஸ்காலர்ஷிப் அண்ட் ரீஜினல் ஸ்காலர்ஷிப்னு 3 ஸ்காலர்ஷிப் இருக்குது. உங்களோட ப்ரொஃபைல் வெயிட்டேஜ் லைக் கரிக்குலம், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் வச்சு டாப் ரேங்க் அப்ளை பண்ணுறவங்களாம் ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு எக்ஸலன்ஸ் ஸ்காலர்ஷிப் அவங்களுக்கு. ஸோ மற்ற 2 ஸ்காலர்ஷிப்பை விட த்ரைஸ் அமௌண்ட் அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 3 ரேங்க் வரவங்களுக்கு ரீஜினல் டிபார்ட்மெண்டல் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. ஸோ ஆஃப்டர் அந்த 4 ரேங்குக்கு அடுத்து இருக்கவங்களுக்கு வந்து அவங்க ஜென்ரலாக லோக்கல் ரீஜினல் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுவோம். எனக்கு வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்காலர்ஷிப் இருக்குது. ஸோ ஐ கேன் அந்த ஸ்காலர்ஷிப் வில் பி சஃபிஷியன்ட், நீங்கள் மேனேஜ் பண்ணிடலாம். 3 ஸ்காலர்ஷிப் வச்சுமே நீங்கள் தங்க ஃபார் ஸ்டே, ஃபுட், அக்காமடேஷன் யூ கேன் மேனேஜ். ஓகே, ஸோ விசா ப்ராசஸ் ஸ்மூத்தாக இருந்துச்சா? ஏன்னா நான் பேசின வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விசாவில் நிறைய இஷ்யூஸ்லாம் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏதாவது பர்டிகுலர் இஷ்யூ ஃபேஸ் பண்ணிங்களா? ஆக்சுவலி நான் 2019 அப்ளை பண்ணேன். ஸோ இப்போ ப்ரீ கோவிட் நான் எந்த எனக்கு ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. ஸோ சென்னை போனேன், இப்போ மும்பை போனேன், நான் எந்த டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ண, லக்கிலி எவ்ரி திங் ஸ்மூத். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய மாஸ்டர்ஸோட தீசி ஸ்டேஜில் இருக்கீங்க. ஸோ ஜாப் ப்ராஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்குது? ஏன்னா அடுத்தது உங்களுக்கு அதுதான், ஜாப் ப்ராஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? எப்படி ஜாப் அப்ளை பண்ணுவாங்க டிபிக்கலாக நம்ம ஒரு மாதிரி இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க. யா, ஸோ நம் இட்டாலியனில் யூரோப்பில் எந்த கண்ட்ரிலையுமே பிளேஸ்மெண்ட்டுங்கிற அந்த
அந்த ஐடியாலஜி யாருக்குமே கிடையாது. இப்போ படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு நம்ம ஊரில் நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு வாங்க உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கன்ஃபார்ம் அது மாதிரி எந்த யூனிவர்சிட்டியுமே கிடையாது. ஸோ பட் தே வில் ட்ரெயின் யூ லைக் மந்த்லி ஒன்ஸ் உங்கள் சிவி எவல்யூஷன் லைக் மார்க்கெட்டில் டாப் கம்பெனியில் இருக்க எக்ஸிக்யூட்டிவை கூப்பிட்டு உங்களுக்கு அவங்களோட கரண்ட் டிமாண்ட் என்ன என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க உங்கள் சிவி எப்படி இருக்கும் அதெல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் பிளேஸ்மெண்ட் அந்த இதே கிடையாது, அந்த நேமே யாருக்கும் தெரியாது. பட் நம்ம அப்ளை பண்ணலாம், தெர் ஆர் சோ மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லைக் நாட் ஓன்லி இன் இட்டாலி ஸ்பெயின் ஜெர்மனி. உங்களுக்கு பிடிச்ச ஜஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச கம்பெனியை கூகுள் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட்டில் போயிட்டு கெரியர் ஆப்ஷன் போய் நீங்கள் ட்ரை பண்ண. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இப்போ நீங்கள் இட்டாலியில் படிச்சுட்டு வேறு ஏதாவது கண்ட்ரியில் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா யூரோப்பில் போய் அங்கே வேலை செய்ய முடியும். கண்டிப்பாக டெஃபினெட்லி அந்த உங்களோட லோக்கல் ரெசிடென்சி பெர்மிட் இருக்கு அப்படியே. ஓகே, அதுக்கப்புறம் அங்கே போய் மாறிக்கலாம் நம்ம. ஓகே, ஸோ நீங்கள் பார்ட் டைம் ஜாப் பண்ணிருந்தேன்னு மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஸோ பார்ட் டைம் பண்ண முடியுதா, இங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது, அதை தாண்டி ஸ்டடீஸையும் பார்ட் டைமும் மேனேஜ் பண்ண முடியுதா ஒழுங்காக? ஆக்சுவலி பார்ட் டைம் ஜாப் ரொம்ப கஷ்டம், மற்ற கண்ட்ரியை விட ஜெர்மனி நெதர்லாண்ட் டென்மார்க்கை விட இங்கே ரொம்ப கஷ்டம். பார்த்தீங்கன்னா 10 பேரில் 2 பேர் மேக்ஸிமம் 2 பேர் 3 பேருக்கும் வேலை கிடைக்கும். அது ஓகே, பே லைக் இட்ஸ் மேனேஜபிள், 20 யூரோஸ் 30 யூரோஸ் பர் டே. அப்புறம் எஜுகேஷனையும் பார்ட் டைம் ஒர்க்கும் டெஃபினெட்லி ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப கஷ்டம்னா நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணணும் ஸ்கெடியூல். ஸோ எவ்ரி டைம் உங்களுக்கு ஸ்கெடியூல் டைட்டாக இருக்கும், அசைன்மெண்ட், யூ ஹேவ் டு மிக்ஸ் எவ்ரி திங். ஓகே, புரியுது. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாமல் பண்ணால் இப்படித்தான், பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே, ஸோ ரொம்ப நேரமாக ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து யூரோப் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து இங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. ஸோ எந்தெந்த கண்ட்ரிலாம் போயிருக்கீங்க, ட்ராவல் பண்ணுறதுக்கான ஏதாவது சீக்ரெட் சாஸ் வச்சுருக்கீங்களா? ஏன்னா ரொம்ப ரொம்ப பெரிய லிஸ்ட்டு பெருசாக இருக்கும் போல. ஸோ கண்ட்ரி சொல்லுமா? கண்டிப்பாக. ஸோ லாஸ்ட் இயர் ஸ்பெயின், ஃப்ரான்ஸ், நெதர்லாண்ட், டென்மார்க், ஜெர்மனி, போலாண்ட், செக் ரிபப்ளிக், ஆஸ்ட்ரியா அண்ட் இட்டாலி. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு ஒர்க் அவேன்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா அவங்க அவங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருந்துச்சுன்னா அந்த ஒர்க்கை மென்ஷன் பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்ன நீடு அது மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணால், அவங்கள காண்டாக்ட் பண்ணால், அவங்களுக்கு அவங்களுக்கு உங்களோட ப்ரொஃபைலை பார்த்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் உங்களை கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே அவங்க வீட்டில் போய் ஸ்டே பண்ணிவிட்டு அவங்க ஒர்க்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அவங்க ஃப்ரீயாக சாப்பாடு தங்க இடம் கொடுத்துருவாங்க. ஓகே. ஸோ லைக் தட் அது மாதிரி தான் ஃப்ரான்ஸு, ஸ்பெயின்லாம் அது மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு கவுச் சர்ஃபிங். இங்கே அதுவும் பீப்புள் எல்லாருமே ரொம்ப சம ஓப்பன். நீங்கள் அப்ளை டோட்டல் ஸ்ட்ரேஞ்சராக இருந்தாலுமே அவங்களுக்கு நேராக கவுச் சர்ஃபிங் ஒர்க்கேவேல மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்க ஓகே வி ஆர் ஐம் இன்ட்ரெஸ்டட் டு ஹோஸ்ட் யூ லைக் தே மோர் வாண்ட் லைக் கல்ச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ். நம்மளை பற்றி தெரிஞ்சு ரொம்ப நம்மளை பற்றி இந்தியா எப்படி தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க, ஒரு கிரேஸ் பயங்கரமாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு அதே இதே மாதிரி ஒர்க்கவே கவுச் சர்ஃபிங் நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது, ஊஃபிங். அந்த பிளாட்ஃபார்மை பிடிச்சி நீங்கள் கரெக்டாக போனீங்கன்னா ட்ராவல் இஸ் வெரி வெரி ஈஸி, ரொம்ப சமைச்சி. ஓகே, ஸோ ஷென்ஜன் விசாவில் வந்து லைக் ஏதாவது ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? மேபி ரைட் நோ கோவிட் 19 இருக்கிறதுனால சம் ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், ஆனால் பிஃபோர் கோவிட் 19 தேர் இஸ் நோ. ஆக்சுவலாக யூரோப்புக்குள்ளேயே பயங்கரமாக ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஓகே, மேக்ஸிமம் பாஸ்போர்ட்டில் உங்கள் நேமை தான் பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு இது கேட்பாங்களே தவிர ஷெங்கன் விசா இஸ் வெரி லிபிள். பட் ஆனால் ஃபஸ்ட்டு 1 இயர் தான் உங்களுக்கு ஷெங்கன் விசா. ஓகே, நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் இயர்லேருந்து நீங்கள் லோக்கல் ரெசிடென்சி இட்டாலியன் ரெசிடென்சி பர்மிட் அப்ளை பண்ணும். பட் மோர் ஆர் லைக் சேம். ஓகே, கோவிட், ஸோ கோவிட் டைமில் இங்கே இருந்திருக்கீங்க, சுச்சுவேஷன் எப்படி இருந்துச்சு? ஏன்னா மீடியாவில் வந்து இட்டாலி தான் ரொம்ப மோசம் அப்படின்ற மாதிரி லைக் திரும்ப 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 போட்டு கட்டிட்டே இருந்தாங்க. அதை தாண்டி இட்டாலியன் கவர்மெண்ட் எதாவது ஹெல்ப் பண்ணிச்சு அவங்களுக்கு இந்த டிஃபிகல்ட் டைம்ஸில்? ஆக்சுவலி கோவிட் 19 ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆனது யூரோப்லேயும் சரி, ஒரு பயங்கரமாக மாஸ் ஸ்ப்ரெட் ஆனது இட்டாலி தான். ஸோ எல்லா இம்ப்ளிமெண்ட் குவாரண்டைன் லாக்டவுன் எல்லாமே ஃபஸ்ட்டு எங்கிலேருந்து இட்டாலியிலேருந்து ஆரம்பித்தாங்க. ஸோ மோஸ்ட்லி பீப்புளுக்கு தெரியல எப்படி ரியாக்ட் பண்ணணும். சடன்லி எல்லா சுற்றி எல்லாம் நார்மலாக இருக்க லைஃப்பில் மறுநாள்லேருந்து லாக்டவுன் சொன்னால் ஸோ பீப்புள் எல்லா ஒரு மாதிரி பீப்புள் ஆர் ஃப்ரிக்ட் அவுட். பட் மோஸ்ட்லி நிறைய இந்தியன்ஸ் இந்தியா போயிட்டாங்க. இந்தியன் கவர்மெண்ட் மிலான் ரோம்லேருந்து ஃப்ரீ ஃப்ளைட்ஸ் அனுப்புனாங்க. மோஸ்ட் ஆஃப் இந்தியன்ஸ் இந்தியா போயிட்டாங்க. பட் நான் இங்கே தான் இருந்தேன். ஸோ நோ ரீசனாக
ரூம்ல தான் சில்லிங். இட்லிங் கவர்மெண்ட் தான் ஹெல்ப். யா ஆக்சுவலாக கோவிட்-19 அப்புறம் எமர்ஜென்சி ஃபண்ட் இட்டாலி கவர்மெண்ட் எல்லா இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் லோக்கல் கவர்மெண்ட் அன்எம்ப்ளாய்டு பர்சன்ஸ் ஃபார் எல்லாருக்குமே எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒரு குறிப்பிட்ட லைக் 800 euros 1200 euros அது மாதிரி கொடுத்து சப்போர்ட் பண்ணாங்க. அண்டு க்ரோசரிஸ் ஃப்ரீ க்ரோசரிஸ் ஃபார் சர்டன் பீரியட். தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஸ்பெஷலி யூரோப் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன? ஸோ நீங்கள் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் எதுக்கு வரோம், உங்களோட பர்பஸ், இந்த கண்ட்ரியில் தான் நம்ம இருக்க போகிறோமா, அது எல்லாமே டிசைட் பண்ணிட்டு எதுக்கு வரோங்கிறதுல தெளிவாக இருக்கணும். படிக்க தான் வரோமா இல்லை ஒர்க் பண்ண வரோமா, படிச்சுட்டு இந்தியா போகிற மாதிரி இருந்தால் அப்போ வேறு கண்ட்ரி சூஸ் பண்ணலாம். படிச்சுட்டு இங்கே வேலை பார்க்குற மாதிரி இருந்தால் அதுக்கு நீங்கள் தனியாக வேறு கண்ட்ரி சூஸ் பண்ணலாம். ஸோ தெளிவாக முடிவெடுத்துட்டு என்ன டிசிஷன் என்ன பண்ண போகிறோம், ஒரு கிளியர் ஐடியாவில் இங்கே வாங்க. அது கிளியர் ஐடியாவில் வர்றது பெஸ்ட்டு. இங்கே வந்ததுக்கப்புறம் ஸோ வந்துட்டோம் அவசரப்பட்டோம் அது மாதிரி பண்ணுறது வேஸ்ட். ஸோ கம் வித் கிளியர் விஷன். ஓகே, தேங்க்ஸ் யூ. யா.